ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி அவன் மிராக்கல் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சகோதரி ஒருத்தங்க அவங்க வீட்டில் சாமி கும்பிடும்போது கண்ணாடியில் எனக்கு காட்சி கொடுமான்னு கேட்டதில் அம்மா வந்து அவங்க வராக ரூபத்தை காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ணை திறந்து அவ்வளோ அழகாக தத்ரூபமாக அதில் படமாக இருக்குது. அந்த இமேஜ் உங்களுக்கு வேண்டி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். அதுக்கு முன்னாடி நவமூலிகை யாகத்துக்கு இன்னையோட லாஸ்ட் டேட்டுங்க. ஸோ பெயர்கள் கொடுக்குறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க. நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஒரு சகோதரி வந்து நவமூலிகை ஆகிறதுனால அவங்க லைஃப் எந்த அளவுக்கு மாறியிருக்கு. ஒரு சின்ன குழந்தை, சின்ன குழந்தைய வச்சு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படி கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட வராகிய மனசார திடகார்த்தமாக நம்பி எப்படி ஜெயிச்சிருக்காங்க, அப்படி என்ன விஷயம் அவங்களுக்கு கை கொடுத்துச்சுன்ற விஷயத்தை அவங்களே அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க. அதை கேளுங்க. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான பரிகார முறை சொல்லியிருக்கேன், உங்கள் லைஃப்க்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக அது இருக்கும். இதை கேட்டு வாங்க, அதை கண்டினியூ பண்ணலாம். ராஜிமா, வணக்கம் ராஜிமா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு நான் கவலைப்பட்டு அழுதேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? நீ கவலைப்படாத, அழாத, உனக்கு தாய் இருக்கிறா. நீயும் வேதனை மனசில் இருக்க கவலையை தாய்கிட்ட சொல்லு, தாய்கிட்ட உட்பட அவள் பார்த்துக்கொள்ளுவாண்ட. ராஜிமா சொன்னால் நம்ப மாட்டேங்க, எத்தனையோ செய்தனை, அதில் எத்தனையோ எதிரிகள், அதிலிருந்து எல்லாத்துலேருந்து என்னை பாதுகாத்தான். இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு குட் நியூஸ் ராஜிமா, நீங்கள் சொன்னீங்க தானே, தாய் நீ ரொம்ப நம்பு, தாய்கிட்ட எதுவுமே அது வேணும் இது வேணும் எதுவுமே கேட்காத. எனக்கு எது சரி எது பிள்ளைன்றது உனக்கு தெரியும், அதனால் நீயே எனக்கு நடத்தித்தான்னு சொல்லி நீ ஒப்பிட எல்லாமே நல்லதாக நடக்கும். ராஜிமா என்னடா, அவர் வந்து என்னோட என் ஹஸ்பண்ட், என் கணவர் வந்து எனக்கு நிரந்தரமாக கிடைச்சிட்டு வருது ராஜிமா. இன்னைக்கு நானும் என் பட்டும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ராஜிமா. நான் நினச்சி கூட பார்க்கல ராஜிமா என் லைஃப்பில் இப்படி ஒரு மிராக்கள் நடக்கும்னு. என் வாழ்க்கை அப்படியே வீணாக போயிருட்டேன், எவ்வளவோ கட்டிடுட்டேன் ராஜிமா. நான் அழமாட்டேன், நீங்கள் சொன்னீங்க தானே நீ அழுறது வாராய்க்கு பிடிக்காது, அழமாட்டேன். ஆனால் எனக்கு நிறைய ஆறுதல் சொன்னீங்க, லைஃப்பில் உங்களை பறக்கவும் மாட்டேன், அந்த வாராய் தாய் உங்களுக்கு நல்லதே செய்வோம். யாரும் தாய்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க வேணும், அவளுக்கு தெரியும் எது எப்போ உங்களுக்கு கொடுக்கணும்னு. அதனால் யாருக்கிட்டேயும் யார் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, யாரும் தாய்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, எல்லாமே நீ பார்த்துக்கோன்னு சொல்லி ஒப்படைங்க. மனசு கவலை வரும்போது வாராகி மலைப்படிங்க. இது மட்டும்தான் ராஜிமா நான் செஞ்சேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜிமா. தாய் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வாதம் பண்ணுவார். ரொம்ப ரொம்ப நன்றி ராஜிமா, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பொண்ணு சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த அழுகைக்கு பின்னாடி இருக்கிற அந்த வலியும் வேதனையும் அந்த ஒரு ஏக்கமும் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணாங்க சின்ன குழந்தை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த பாப்புக்குட்டி எவ்வளோ அழகான செல்லம், அதை பாருங்கள். இந்த கைப்பிள்ளையை வச்சுட்டு அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, ஹஸ்பண்ட் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் விரக்தியில் அவ்வளோ ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, அக்கா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி நீங்கள் வராகிய கும்பிடுங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது நமக்கு ஒன்றுமே இல்லாட்டியும் கூட நம்மகிட்ட இருக்க அந்த தன்னம்பிக்கை அது வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து வேறு லெவலுக்கு கொண்டு வருங்க. இந்த பொண்ணு அப்படி தான் பண்ணாங்க. திக்கற்றவங்களுக்கு தெய்வந்தான் துணைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வார்த்தை மட்டும் இல்லை அது உண்மை. எனக்கு எதுவுமே இல்லைம்மா, இனி நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த வராகியம்மன் காலடியில் விழுந்துச்சு. அப்படி அவங்க காலடியில் சரணடைஞ்ச அந்த பொண்ணை அவங்க எவ்வளோ அழகாக காப்பாற்றிருக்காங்க பாருங்கள். நம்பிக்கை, நம்ம அசைக்க முடியாத நம்பிக்கை. கடவுள்கிட்ட எப்போவுமே நான் அதே தான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்காதீங்க. நமக்கு என்ன செய்யணுங்கிறது ஒரு தாய்க்கு தெரியாதா, அம்மாவுக்கு தெரியாதா, நமக்கு எது நல்லதுங்கிறது பார்த்து பார்த்து அழகாக செய்வாங்க. உங்களோட நம்பிக்கையை மட்டும் என்றைக்கு விட்டுறாதீங்க. சாத்தியமே இல்லாத விஷயம் சாத்தியம் வராகி விஷயத்தில் நான் ஒரு ஒரு இடத்துலையும் நான் சொல்லிகிட்ருக்கிறது இதனால தான் சொல்கிறேன். எவ்வளோ சந்தோஷமாக இன்றைக்கி அதை பொண்ணு ஆனந்த கண்ணீரோடு அவளோட விஷயத்த சொல்கிறாங்க. குட்டி பாப்பா அவங்களோட குழந்தை, என் பாப்பாவை எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த குழந்தையோட கஷ்டப்பட்டப்போ வராகி என்னை எப்படி காப்பாற்றுனாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியட்டுங்க்கா, காமிங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஷேர் பண்ணுறாங்க. உங்கள் வாழ்க்கையும் மாறும், உங்களோட தன்னம்பிக்கை உங்களோட நம்பிக்கை உங்கள் கையில் இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாகும்.
கடவுள்கிட்ட நமக்கு தேவையே நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையோடு இருங்க. இன்றைக்கி சொல்ல போகிற பரிகாரம் உங்கள் லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றும். எவ்வளோ பேர் அந்த பிரச்சனை இருக்கீங்கன்னு தெரியாது, பட் இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அந்த பரிகாரத்துக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த இமேஜ், அந்த சகோதரி நமக்கு வேண்டி ஷேர் பண்ண அந்த இமேஜ். அவங்க வீட்டில் வராகியம்மன் வராக ரூபத்தில் ஒரு கண்ணை திறந்து எவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். நிறைய பேர்த்தோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ, வருமானத்துக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கிறக்கு ஒரு இடம் இருந்தால் போதுக்கா, அதாவது அரைக்கஞ்சினாலும் அரைக்கஞ்சி குடிச்சிட்டு என்னோட இடம்னு இருந்தால் நான் சுருண்டு படுத்துக்குவேன் இல்லை, அப்படி இருக்கிறக்க கூட ஒரு இடம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த இருக்கிறக்கு ஒரு இடம் வேணும், நமக்குன்னு ஒரு சொத்து வேணும், நமக்குன்னு ஒரு வீடு வேணுங்கிறது ஒரு நார்மலான ஒரு சராசரி மனுஷனோட ஒரு ஆசை. இது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது, நமக்குன்னு ஒரு சின்ன வீடாச்சும் வேணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களோட ஆசைகள் நிறைவேறக்க பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும், சரிங்களா? ஏன் வந்து இதை நான் சொல்கிறேன்னா, நிலம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நிலத்திற்கு அதிபதி தான் நம்ம வராகி, எப்பேற்பட்ட புதஞ்சு போன பிரச்சனைகளையும் எடுத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்கக்கிட்ட நாளைக்கு பஞ்சமி இந்த பிரார்த்தனையை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க விஷயத்துக்கு ஒரு பதில் வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணணும்னா செங்கல் எடுத்துக்கோங்க. செங்கல் நம்ம வீட்டில் கிடைக்கும், இல்லைனா ஒரு செங்கல் எங்கேயாவது இருந்தாச்சும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த செங்கல் வந்து உங்களுக்கு நார்மலாகவே கிடைக்கும், இந்த செங்கலை வாங்கிக்கோங்க. செங்கல் வச்சு நம்ம என்னக்கா செய்ய முடியும், அப்படி என்னென்ன பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சொத்து பிரச்சனை இருக்கா, வீடு கட்டுற பிரச்சனை இருக்கா, வீடு கட்டலான்னு ஆரம்பிக்கிற சொந்தக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க, எங்கள் சொத்து இன்னொருத்தங்க கையில் இருக்குது வரமாட்டேங்குது, வீடு கட்டுறக்கு ஒரு பாசிபிலிட்டியே இல்லை, சொந்த வீடு இல்லை, நிலம் இல்லை, இருக்கிறக்கு இடம் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த செங்கல் வந்து நல்ல ஒரு பரிகாரமாகும். என்னென்னா இந்த செங்கல் எடுத்துக்கோங்க. இந்த செங்கல் எடுத்துகிட்டு நல்ல மஞ்சள் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு மஞ்சள் போட்டுக்கோங்க. அந்த மஞ்சளில் வந்து இந்த செங்கலை நல்லா நினச்சி கழுகிக்கோங்க. கழுகிட்டு மஞ்சள் எடுத்து சுத்தமாக ஒரு இடம் கூட சொட்டை இல்லாமல் அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த மஞ்சள் போட்டு செங்கல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு மேலே குங்குமம் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் ஒரு துண்டு பூவை வச்சு சாமி வராகிட்டை வச்சுட்டு நல்லா பூஜை பண்ணுங்கள். இதை வச்சு ஏன் பண்ணணும்னா, இதை வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற இடத்துலேயே வராகி வந்து உங்கள் கூட இருப்பாங்க. இடமே இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, இடத்து பிரச்சனை இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக முடிச்சு கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு இடம் வாங்க போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க, இல்லை என்னோடய வீட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் நான் பண்ண போகிறேன், என்னோடய பில்டிங் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது, எது நீங்கள் பண்ணுறனாலும் இந்த செங்கலை ஒரு அஸ்திவாரமாக போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வராகிட்ட வச்சு நீங்கள் செய்கிற அந்த செங்கலை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அம்மா உங்கள் வீட்டிலையே இருப்பாங்க. அது எப்படி முடியுது, அந்த வேலை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடியுதுன்னே தெரியாது, டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு அடிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த செங்கலாக தான் இருக்கணும். நீங்கள் வச்சு பூஜை பண்ண இந்த செங்கலை வச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான் ஒரு வீடு கட்டுறக்கு முன்னாடி ஒரு செங்கலையாச்சும் எடுத்து வைங்க அப்படின்னு. இப்படி எடுத்து வைக்கிற செங்கல் உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, விசேஷமே எதுவுமே இல்லாட்டையும் கூட, ஆல்ரெடி வீடு இருக்குது அப்படின்னா கூட இந்த செங்கல் உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும். ஏன்னா பூமாதேவி வராகி வந்து பூமிக்கு தாய், பூமி தாய், சரிங்களா, பூமிக்கு அதிபதி, நிலத்துக்கு சொந்தக்காரியம். அப்போ எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சரியாயிடும். வீடே இல்லை, நிலமே இல்லை, இருக்கிறக்கு ஒரு இடம் இல்லைன்னு கவலையே படாதீங்க. இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த விஷயம் ரொம்ப ஈஸியாக நடந்துடும், சரிங்களா? இதை வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பஞ்சமே அதுமா இதை வந்து தொடங்கி வச்சு, அம்மா உன்கிட்ட மனசார கேட்குற எனக்கு நல்லபடியாக எனக்கு ஒரு விஷயத்த செஞ்சு கொடுன்னு வராகியம்மிட்ட ப்ரேயர் பண்ணி இந்த செங்கலை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. கீழே கூட வச்சுக்கோங்க, சாமி மாடத்தில் வைக்கிற இடம் இல்லைன்னா கீழே கூட ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்று இதுக்குன்னு ஸ்பெஷலாக பூஜையெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நாளுங்கிழமை பார்க்கணும்னு இல்லை, நாளைக்கு பஞ்சமின்றனால இதை நல்லபடியாக பஞ்சமியில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். மற்ற நாட்களில் கூட இதை செய்யலாம். அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமாக, ஒரு தொடக்கமாக ஒரு செங்கலை மட்டும் எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க. நாளைக்கு நல்ல நாள் அப்படின்றனால நல்ல ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து நடக்கும். எப்போ வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்றனாலும் ஒரு நாளுங்கிழமைனா சாமி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி அந்த செங்கலை வெட்டுறாதீங்க, செங்கலையும் வச்சு கும்பிடுங்க, சரிங்களா? உங்களுக்கு வேணுங்கிற ஒரு சின்ன ஒரு வீடோ இல்லை ஒரு சின்ன ஒரு சொத்தோ வர வேண்டியது எதுவாக இருந்தாலும் கட்டாயம் உங்கள் வீட்டில் வந்து சேர்ந்துடும், சரிங்களா? இதை வந்து மறக்காமல் வந்து செய்யுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேங்க. அதுவரை உங்கள் அன்பு தொழில் ராஜி, தேங்க்யூ ஸோ மச்.